அறம் செய்த நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரைம் நியூஸ் தாங்க பார்க்க போறோம். இங்க ஒரு ஆண் தூங்கி எந்திரிக்கிறாரு, ஆனா அவர் பெண்ணாக மாறுறாரு. எப்படி இது ஒரு பெரிய குற்றமாவே நடந்திருக்கு? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. உத்தரப்பிரதேசத்துல ஹிஜாத் அப்படின்ற ஒரு ஆண் வலுக்கட்டாயமாக அவருக்கே தெரியாம பெண்ணாக மாற்றப்பட்டார். ஓம் பிரகாஷ் அப்படின்றவர், இவர் வந்து அவருடைய நண்பராக பழகிட்டு இருக்காரு. இவருக்கும் ஹிஜாத் அப்படின்றவரோட தந்தைக்குமே ஒரு சில தகராறுகள் போயிட்டு இருக்கு. சொத்தை அபகரிக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இல்லாம ஹிஜாத்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஓம் பிரகாஷ் நினைச்சு இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஹிஜாத் அப்படின்றவருக்கு வந்து உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு பொய்யான தகவலை ஓம் பிரகாஷ் ஹிஜாத்துக்கு சொல்லி அவரை நம்ப வச்சதுக்கு அப்புறம் அவருக்கே தெரியாம இந்த ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிஜாத் சொல்றாரு, 2 வருஷமா இவர் என்ன ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு. இதோட பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொத்து தகராறு தான். தந்தையோட சொத்தை அபகரிக்கணும், அவருக்கு பெண் இல்ல, அதனால இந்த ஆணை பெண்ணாக மாற்றி திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஆசைதான் ஓம் பிரகாஷுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த அவர் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விவசாய தலைவர் ஷியாம் அவரோட தலைமையில இவங்களுக்கு நடந்தது ஒரு பெரிய அநீதி. இவங்களுக்கு 2 கோடி இழப்பீடு தரணும் அப்படின்றத ஒரு போராட்டமாவே வச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நீங்களே உங்களோட பாலினத்தை இந்த மாதிரி யாராவது மாற்றிருந்தாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா தடுக்கப்படணும் அப்படின்றது அறம் செய்தியோட கோரிக்கையாவே இருக்கு. நன்றி.